hello viewers senino you know, pagapura the demon slayer episode 46 part 1 ஓபன் பண்ணா போன பாட்டுல ஒரு பொடி பொடிப்பைய அந்த டொக்கி கீயெல்லாம் தர முடியாது நீ என்ன கிண்டனமோ கிண்டிக்கே நீ அஷிராவா கிண்டி எனக்கு கவலை இல்ல எதுவா இருந்தாலும் அப்படி இப்படின்னு இத நம்ம என்ன ரெண்டு சண்டையா என்னவா இருக்கும் அதுக்கப்புறம் தான் அவனுக்கே புரியுது ஒட்டு கேட்டு இருக்கான்னு ஆக்சுவலா இப்படி ஒட்டு கேக்கிறது தப்பாச்சு ஆனா இப்படி சண்டை வருதுன்னா புறுக்க புந்த அதை தடுக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்லையேன்னு யோசிச்சுட்டு இருக்கும் டொக்கிட்டோ டொக்கிட்டும் அந்த பொடிப்பையில அடிச்சு சாட்டியோட புடிச்சு தூக்குவான் இதை பார்த்துட்டு நம்ம ஆளால பொறுக்க முடியல என்னடா அறிவு கட்ட மாதிரி பண்ணிட்டு இருக்க அந்த

ஒருத்தர் எல்லாம் அது ஒரு மெக்கானிக்கல் டால் அந்த பொம்மையை தான் ஹஷீரா அவங்க கூட கூட்டு போயிட்டான் ஆக்சுவலா அது பொட்டிக்குள்ள இருந்து வெளியில எடுத்து வச்சாச்சு ஆனா அதை மூவ் பண்ணுனா அதுக்கு அந்த சாவி தேவை அதனாலதான் பயங்கரமா மிரட்டி அந்த சாவியை புடிங்கிட்டு போயிருக்கான் அவ்வளோ இம்பார்ட்டன்டான சாவினா அது எதுக்கு அவனுக்கு அப்படின்னு கேட்டா அதுல ஒரு ஸ்பெஷல் ஒண்ணு இருக்குது என்னன்னா அது நார்மல் ஹியூமன்ஸ விட பயங்கர பவர்ஃபுல் அதால நூத்தி விதமா மூவ் பண்ண முடியும் சண்டை போட்டு யாராச்சும் ட்ரைனிங் எடுக்கணும்னா அதை யூஸ் பண்ணாங்கனாலே போதும் சமயம் அவங்களோட ஸ்கில் டெவலப் ஆகும் ஓ அதனால தான் அது வேணும் இருந்தானு அதுக்கப்புறம் தான் புரியுது இப்படி அவங்க பேசிட்டு இருக்கும் போது காட்டுக்குள்ள

அவங்களுக்கு கனவு வந்துச்சுன்னா ஒரு சில விஷயங்கள் அப்படியே பிளர் ஆன மாதிரி இருக்கும் கரெக்டா சொல்ல முடியாதுல்ல அந்த மாதிரி ஆமா இந்த ஆளு யாரு எங்க இருக்கா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான் என்ன எதுன்னு கொஞ்சம் நோண்டி விசாரிப்பான் அந்த அளவுக்கு டீட்டெயிலாம் அந்த ஆளை பத்தி உனக்கு தெரியாது ஆனா இந்த ஆளு சென்கொக்கு பீரியட்ல வாழ்ந்தவன் அப்படின்னா அது முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி என்னடா இப்படி சொல்றேன்னு அவனுக்கு தூக்கி வாரி போடுது அத்தனை வருஷமா வாடா இந்த பொம்மை தாங்கிட்டு இருக்குது என்னால நம்பவே முடியலாம் ஆக்சுவலா அந்த டைம்லயே டெக்னாலஜியா எல்லாம் அசந்து போற அளவுக்கு ரெடி பண்ணிருக்காங்க இப்ப இருக்கவங்களால கூட இந்த அளவுக்கு ரெடி பண்ண முடியல அதனாலேயே பெரிய பஞ்சாயத்து இது டேமேஜ் ஆச்சுன்னா அதை திருப்பி ரிப்பேர் பண்ணி வைக்க முடியாது இந்த பொடிப்பாயலோட அப்பா பாத்தீங்கன்னா திடீர்னு செத்து போயிட்டாரு இவனுக்குன்னு பிரதரோ சிஸ்டரோ யாரும் இல்ல சோ இவனோட சொந்த உழைப்புல தான் எல்லாத்தையுமே இவன் பண்ணணும் இவனுக்கு ஸ்வாட்ஸும் ஒழுங்கா பண்ண தெரியாதாமா மெக்கானிக்கல் டால்ஸும் செய்ய தெரியாது இப்படி எதுவும் தெரியாத லூசு பயலா இருக்கானு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவான் நம்ம பயலாலையும் புரிஞ்சுக்க முடியுது அந்த டைம் நம்மளால டொக்கிட்டோவை பார்த்துட்டு பாராட்டி தள்ளுவான் ஏன்னா அவனுக்கும் இவனுக்கும் கிட்டத்தட்ட முன்ன பின்ன பின்ன முன்ன ஒரு வயசு ரெண்டு வயசு டிஃபரன்ஸ் வருன்னு வைங்க ஆனா இந்த வயசுலயே அவன் அஷிராவா மாறிட்டான் அப்படின்னா எந்த அளவுக்கு அவன் டேலண்டா இருக்கணும் அந்த டைம் திடீர்னு ஒரு வாய்ஸ் அவன் சன் பிரீத்திங் பண்ணுவான் இல்லையா அந்த வம்சாவளியில வந்தவன் யாரான்னு பார்த்தா ஒரு காக்கா அது அவனுக்காண்டி பயங்கரமா பில்டப் பண்ணு உங்கள மாதிரி கிடையாது அவன் வேற லெவல் ஆளுன்னு நீ என்ன அவனோட காக்காவா சன் பிரீத்திங்னா அது ஃபர்ஸ்ட் பிரீத்திங் ஸ்டைல் ஆச்சே சம சூப்பர்னு சொல்லிட்டு பாப்பான் ஆனா அவன் சண்டை போற டெக்னிக்க பார்க்கும் போதே நல்லா தெரியுது அது சன் பிரீத்திங் இல்லன்னு உடனே அந்த காக்கா கடுப்பாயி நம்மளுக்கு கண்ணத்தை ஒரு கவு கவி என்னடா உனக்கு தெரியாத பத்தி வாயை மூடிக்கிட்டு இல்ல கண்ணை புடிக்கி தின்னு புடுங்க தின்னுன்னு ஒரு வழி பண்ணிரும் அப்ப நம்ம பையன் அந்த ஆளை நான் ட்ரீம்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவானா நீ என்ன முட்டா பாயலா இந்த வில்லேஜுக்கே நீ இப்பதான் வர்ற இதுக்கு முன்னாடி வந்திருக்கியா

கனவா வந்திருக்கும் அப்படின்னு நீங்க கனவுல பார்த்த அந்த விஷயம் முன்னோர்களோட மெமரி அப்படின்னு பய அசந்து போயிட்டான் அப்படியா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா நான் கூட பைத்தியமாயிட்டனும் நினைச்சு பயந்துட்டேன் சரி இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தா அந்த பொடி பைய பேர் என்னன்னு கேட்கலையே பேர் என்னடான்னு கேட்டீங்கன்னா அவன் பேரு கொட்டச்சு இல்லையோ இங்க பேசிட்டு இருக்கும் போது பட்டால்னு ஒரு சவுண்டு என்னடானா அந்த பொம்மை அவன் அட்டாக் பண்ணி உடைத்துட்டான் உடனே அதை பார்த்து கவலையான கொட்டச்சு அங்க இருந்து கடுப்பாயி ஓடுவானா இல்லடா நில்லடாம்பா அவன் கேக்குற மாதிரி இல்ல சரி இனி இதுக்கப்புறம் நம்ம பயிலுக்கு என்ன பண்றானு ஏது பண்றானு அடுத்தடுத்த எபிசோட்ல பாக்கலாம் டாடா